Hi everyone, welcome to our channel. So in this video, we will talk about crypto investment. Okay, so crypto invest in crypto, what should we do, what should we do, the do's and don'ts. So that's what we will cover in this video. So if you want to subscribe to our channel, please subscribe. Crypto related contents are available. So check this out, there is a playlist. So first, as usual, market. Check பண்ணிரலாம் சோ மார்க்கெட்ல இன்னைக்கு பிரைசிங் அப்படினு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே வந்து டிராப் ஆயிருக்குன்னு சொல்லலாம் நேத்து கம்பேர் பண்ணும்போது நேத்து வீடியோல வந்து சொல்லிருந்தேன் சோ வீடியோ வந்து ரிலீஸ் ஆகற டைமிங்ல வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டோம் ஓகேங்களா சோ அது எதனால அப்படினு பாத்தீங்கன்னா அந்த பினான்ஸ் அண்ட் வசிரக்ஸோட ஃபட்னால ஓகேங்களா சோ இந்த மாதிரியான நியூஸ்னால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் அப்படிங்கறதுதான் சோ அது முன்னாடியே நான் வந்து சொல்லிருந்தேன் சோ அது செக் பண்ணி பாத்துறீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ அந்த வீடியோ பார்க்கல அப்படி அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாத்துருங்க அண்ட் பிட்காயினோட பிரைசிங் அப்படினு பாத்தீங்கன்னா 36000 இந்த ரேஞ்ச்ல வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கு இத்தீரியம் வந்து ஆல்மோஸ்ட் 2500 அந்த ரேஞ்ச் கிட்ட வந்துருச்சு ஓகேங்களா சோ பினான்ஸும் வந்து ரெக்கவர் ஆயிட்டு தான் இருக்கு அண்ட் அது கூட வந்து பாத்தீங்கன்னா டாஜ் கடனோ நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா கடனோ தென் வந்து போக்கடாட் ஓகேங்களா சோ போக்கடாட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான பிரைசிங்க்கே வந்து போச்சு அரௌண்ட் $19 வரைக்கும் போச்சு அப்படினு நினைக்கிறேன் சோ பை பண்ணனும் அப்படி நினைச்சிருந்தீங்கனா அந்த டைம்ல நீங்க வந்து ட்ரை பண்ணிரலாம் சரி ஓகே சோ இதுதான் வந்துட்டு மார்க்கெட்ல இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிருந்தோம் டூஸ் அண்ட் டோன்ஸ் னு சொல்லிட்டு சோ அது வந்து என்ன அப்படினு வந்து பாத்துறலாம் ஓகேங்களா சோ நாளைக்கு பிட்காயினோட பிரைஸ் பிரெடிக்ஷன் என்ன அப்படிங்கறத வந்து நாம கவர் பண்ணிரலாம் சோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நார்மலா வந்துட்டு கிரிப்டோ அப்படினு கம்பேரா தான் வந்து பேசணும் சோ பிட்காயின் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஒரு பர்టిక్యులர் கரன்சியை மட்டும் வந்து நாம இங்க மென்ஷன் பண்ணி பண்ண முடியாது ஓகேங்களா சோ கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓகேங்களா சோ நார்மலா வந்து நான் சொல்லிறேன் ஒரு விஷயத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மனால வந்து அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ஓகே அது வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்லை சோ அது வந்து லாஸ் ஆச்சுனாலும் நம்மனால வந்து ஃபைனான்சியலி வந்து ஸ்டேபிளா இருக்க முடியும் அப்படிங்கற அமௌண்ட் தான் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணனும் ஓகேங்களா சோ அதுதான் டு மேனேஜ் ரிஸ்க் அப்படிங்கிறது ஓகேங்களா சோ இது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான பாயிண்ட் சோ இன்வெஸ்ட் only which you can afford to lose அப்படினு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லுவாங்க நிறைய இடத்துல வந்து அந்த வாசகம் அப்படிங்கறது வந்து இருக்கும் ஓகேங்களா சோ அது வந்துட்டு இதுதான் ஓகேங்களா சோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து சொல்லணும் சோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு லெசன் மாதிரி வந்து வெச்சுக்கலாம் அண்ட் இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் கூட ஓகேங்களா சோ இந்த விஷயத்தை வந்து நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணிட்டீங்க இத மைண்ட் செட் பண்ணி வெச்சிட்டீங்கன்னாவே போதும் சோ இந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து மைண்ட்ல வந்து கிளியரா தெளிவா வெச்சிட்டீங்கனாலே போதும் இந்த மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் ஆயிரலாம் அப்படினே வந்து சொல்லலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து நான் சொன்னல இல்லையா சோ அந்த மாதிரி தான் அண்ட் இன்னும் இது கூட வந்து நிறைய கம்பேரிட்டிவ் வீடியோஸ் வந்து இருக்கு ஓகேங்களா சோ அது எல்லாமே வந்து போக போக சொல்றேன் சோ அடுத்த விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கனா டு லேர்ன் டு டைவர்சிஃபை அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிருப்பேன் நிறைய இடத்துல வந்து நான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பத்தி நான் ডেইলি வீடியோஸ்ல வந்து நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் சோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கனா கிட்டத்தட்ட 11 மாசத்துக்கு முன்னாடியே வந்து நான் வந்து போட்டுறேன் ஓகேங்களா சோ மஸ்ட் வாட்ச் வீடியோ அப்படினு சொல்லிட்டே இருக்கும் சோ இந்த வீடியோ வந்து நீங்க வந்து பாருங்க ஓகேங்களா சோ அதுல வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன் சோ எப்படி வந்துட்டு நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஓகேங்களா சோ அதாவது ஒரு பர்టిక్యులர் காயின்ல பிட்காயின் அப்படினு சொல்லிட்டு பிட்காயின்லயே வந்து எல்லாத்தையும் வந்து டம்ப் பண்றதும் வந்து ஒரு தவறான விஷயம் அதே மாதிரி வேற எந்தாவது ஒரு காயின அது ஒரே ஒரு காயினுக்குள்ள டம்ப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு தவறான விஷயம் ஓகேங்களா சோ ஒரு டைவர்சிஃபை பண்ணி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் அப்படினு வெச்சிட்டீங்க அப்படினா தி ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல ரொம்ப வந்து ஹெல்தியா இருக்கலாம் ஓகேங்களா சோ அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அண்ட் அடுத்த பாயிண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா டு யுவர் ரிசர்ச் அப்படினு சொல்றது ஓகேங்களா சோ டு யுவர் ஓன் ரிசர்ச் அப்படினா அந்த DYOR அப்படினு சொல்லிட்டு நான் Telegramல போஸ்ட் பண்ணுவேன் அண்ட் வந்து நம்ம ட்வீட்லயே வந்துட்டு நிறைய இடத்துல வந்து அத மென்ஷன் பண்ணுவா இல்லையா சோ அதுதான் உங்களோட யாரு தான் என்னதான் வந்து சொன்னாலும் உங்களோட ரிசர்ச் அப்படிங்கிறது உங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து அங்க கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படிங்கறதான் ஓகேங்களா சோ ஒரு ப்ராஜெக்ட்டை பத்தி வந்து நான் சொல்றேன் இல்ல மத்த யூடியூபர் சொல்றாங்க இல்ல ஒரு பிளாக்ல வந்து நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கூட
அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ அது என்ன காயின், என்ன ப்ராஜெக்ட்டு, பேக்கில் யார் இருக்காங்க, ஸோ இது எல்லாமே வந்து அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த வீடியோஸில் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ முக்கியமான வீடியோ இந்த வீடியோவும் பார்க்கணும், நீங்கள் வந்து கேஷ் அவுட் பிளான் அப்படிங்கிற வீடியோவும் பார்க்கணும், அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மூணு வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே, கிளியராக பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அது ஒன்றுமே இல்லை, அந்த கேஷ் அவுட் பிளான் தான். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்போ வந்து உள்ளே வரணும், எப்போ வந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ உள்ளே வர்றது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அந்த ப்ரைஸிங்கை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. வெளியில் போகிறது அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் அவுட் பிளான் அப்படிங்கிறது வைக்கணும் ஓகேங்களா. ஸோ டாப் லெவலில் ஒரே ஒரு கேஷ் அவுட் பிளான் அப்படின்னு வைக்கக்கூடாது, லெவல் வைஸாக வந்து வைக்கணும் ஓகேங்களா. ஸோ அது என்ன கேஷ் அவுட் பிளான், எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ அதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் வந்துட்டு ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அது வந்து ஓகே, இது வந்து ஒரு பார்ட் வந்து நான் இதுக்குன்னு வந்து ஒதுக்கிட்டேன், ஸோ இதை வந்து நான் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ப்ராஃபிட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை மட்டுமே வந்து நம்பிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த மணியை வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்து வெளியில் இந்த கடன் வாங்கி பண்ணுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஸோ அது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து அடுத்த பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள், டோன்ட் ட்ரேட் வித்தவுட் எனி பிளான் ஓகே. நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் வந்துட்டு எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இப்போ வந்து மீம் காயினோட கிரேஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு இதீரியம்லையாக இருக்கட்டும், பிடிசியில் வந்து புதுசாக வந்து புது இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு இந்த மீம் காயினெல்லாம் வந்து கிரேஸ் இப்படி க்ரியேட் பண்ணுறதுனால அந்த ஃபோமோ அப்படின்னு க்ரியேட் பண்ணுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வித்துட்டு அங்கே போய் விழுகிறது. அப்போ என்ன ஆகும், ஸோ ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாது, ஒரு ரிசர்ச் பண்ணாமல் டக்கு நாங்கள் போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். அதுக்கு தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன், ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. அது ரிசர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபோமோக்குள்ளே வந்து மாட்டிக்க மாட்டீங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறது ஓகேங்களா. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் செலக்ட் கிரிப்டோ கரன்சி வித்தவுட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ ரிசர்ச் பண்ணுங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரிசர்ச் பண்ணாமல் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாயிண்ட்டு ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ரிசர்ச் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். அண்ட் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் பி க்ரீடி ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு கேஷ் அவுட் பிளான் வந்து பிளான் பண்ணிட்டீங்க ஒவ்வொரு லெவலில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன், நம்ம கேஷ் அவுட் பிளானில் வந்துட்டு கடனை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 2.20 அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் பர்சன்டேஜ் வந்து நான் நோட் மறந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது 2.20. ஸோ 2.20 வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு 10% அப்படிங்கிறத வந்து கேஷ் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு பிளான். அந்த பிளானை வந்து நான் விட்டுட்டு கொஞ்சம் க்ரீடியாக வந்து நான் யோசிச்சிருந்தேன், சரி அடுத்தது போகட்டும் மேலே போகட்டும் அங்கே வாங்கிக்கலாம் அங்கே வந்து விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன் அப்படின்னா இப்போ இந்த மார்க்கெட் கிராஷில் என்ன ஆயிருக்கும், அதுவும் வந்து போயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த மாதிரி க்ரீடியாக இருந்து மேபி நம்மளோட லக் ஒர்க் அவுட் ஆகலைன்னு வச்சுக்கங்களேன், ஸோ அப்போ எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஸோ அங்கே நான் வந்து செல் பண்ணிட்டேன், ஸோ இப்போ கீழே இருக்கும்போது என்னால் வந்து மறுபடியும் வந்து அக்குமுலேட் பண்ண முடியுது ஓகேங்களா. ஸோ இதுதான் டோன்ட் பி க்ரீடி ஓகே. ஸோ இது ரொம்ப வந்து கிளியராக வந்து வச்சுக்கோங்க, வீடியோ வந்து லென்த்தாக போகுது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸை வச்சு மார்க்கெட்டில் விளையாடணும் அப்படின்னு பார்க்காதீங்க ஓகேங்களா. ஸோ நிறைய நியூஸஸ் வந்து வரலாம், நேற்று வந்த மாதிரி வசீரக்ஸில் வந்துட்டு ஒரு ஃபட் நியூஸ் வந்துச்சு அந்த கேஸ் எல்லாம், அண்டு வந்து பினான்ஸ்லேயும் சில்வர் கேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்டு வந்து சைனா வந்து பேன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க கிரிப்டோவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்குறதுனால உங்களுக்கு வந்து எமோஷ்னலி வந்துட்டு கொஞ்சம் இதாகலாம் ஓகேங்களா. ஸோ சரி வெளில வந்துடலாம், மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போகுது, விற்றுறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எமோஷ்னல் விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடாது.
இதை வந்து செட் பண்ணிட்டீங்க, ஒரு விஷயத்த வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதை நோக்கி மட்டுமே போங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஓகே, ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நான் வந்து இதை வந்து ரிவைன் பண்ணும் அப்படின்னு வந்து நினைக்கல. ஸோ இந்த வீடியோ வேணால் ஃபஸ்ட்லேருந்து வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த ரெண்டு வீடியோஸ்லேயும் வந்து கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ரெண்டு வீடியோட லிங்க்கும் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மூணு வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. இதுக்கு மேலே நான் வீடியோ பண்ணணும்னு கூட தேவையே கிடையாதுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.